ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் கட் பண்ணி ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, எண்ணெய், கடுகு, ஒரு அரை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு அரை தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ஆறு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்கு. அப்புறம் இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, வத்தல் ரெண்டு வச்சுருக்கிறேன், தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, முழு மிளகு இருந்ததுன்னா இது கூடயே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நான் அதுக்கு பதில் மிளகு பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய், மல்லி, ஜீரகம் இந்த எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2-3 மினிட்ஸ் கழித்து வத்தலும் கொஞ்சம் பெப்பர் பொடியும் நான் வந்து சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு வச்சதுக்கப்புறம் பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் லேசாக தண்ணி தொளிச்சு நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் நல்லா செஞ்சிருக்கு. இப்போ நம்ம மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லேசாக இது கூட இந்த மசாலாவோட தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவி நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆச்சு. நல்லா கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரைஸோடு வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். அதாவது சாம்பாரில் ரசம் எதுக்குனாலும் சரி, நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.